வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம லாரின்னு ஒரு நியூ கேரக்டர் வச்சு ப்ளே பண்ண போகிறோம். இது எப்படின்னா பச்சோந்தி மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு கில் அடிப்போம். நம்ம வேறு லெவல் ஒரு ஓன் ஆகி போகுது. இதை கில் அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பட் இது லெவல் 7. அவன்கிட்ட எந்த வெப்பனுமே இல்லை, இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளை போட்டுரும். ஓகே, குட் பாய். அவனை போட்டோம். வெப்பன் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு போட முடியாது, நம்மளை போட்டு தள்ளியிருப்பான். ஓகே, இதோட பவர் என்ன அப்படின்னா இன்விசிபிளாக வருது. ஒரு 5 செகண்ட்ஸ் இன்விசிபிளாக இருக்கும். அப்போ யாருக்கு கண்ணுக்கும் தெரியாது. அதுக்கு இன்னொன்று வந்து அதுக்கு பக்கத்தில் ஏதாவது மெடிக்கிட்டோ வெப்பன்ஸ் வந்துன்னா அது பக்கம் இழுத்துக்கும். அதான் இதோட பவர். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அந்த ஒரு மேட்ச் கூட வின் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக எப்படிலாம் ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரே அடியில் கொண்டா. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம இதில் 14 லெவல், அவனோட லெவல் அந்த குரங்கு 14 லெவல், நம்ம இருக்க வந்து 6 கண்டிப்பாக நம்மளால் அவன் கில் பண்ணிடுவான். இருந்தாலும் நம்ம ஃபன்னுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, மெடிக்கெட் எடுக்கிறோம். ஓகே, அவன் எப்படின்னு போட்டுருவான். வாடா மோதி பார்த்துடலாம். அவன் இந்த குட்டி வேற கடுப்பேத்து. எவனையும் காணும். வந்துட்டான். ஐயோ, வைஃபை இவனை அடி வச்சுட்ருக்கானுங்க. இடையில போய் ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். இதில் இது நியூ பேஸ், நியூ அப்டேட் வர வரும். அந்த பேஸே ஒரு மாதிரி இதாக பண்ணும், நம்மளை ஃபயர் பண்ணும். ஒரு மாதிரி லாவா வால், அந்த லாவா வாட்டர்லாம் போகும். இடையில மாட்டணும்னா நம்மளே போட்டுரும். அந்த மாதிரி இருக்குது இந்த பேஸே. பேஸே இதில் நம்ம சாப்பிட்டா இல்லை. ஓகே, பாட்ஸை போட்டது ஒரு ஜாலி தான். கொஞ்சம் மெடிக்கெட் கிடைக்கும், வேற ஒப்பனும் கிடைக்கும் சில டைம்ஸ். ஓகே, ஒரு சிங்கம் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, வாங்க ட்ரை பண்ணுவோம். என்ன தான் செஞ்சிருவான். இது அவன் 6 லெவல் தான். பட் அவன் சிங்கத்துக்கு வேற லெவல் தனி பவர் உண்டு. நம்ம கிட்ட ஒரு எனிமியை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பேரலைஸ் பண்ணி வச்சுருவோம். அந்த டைம் அவன் அடித்தானா நம்ம செத்தோம். ஓகே, இங்கே 2 பேர் ஆல்ரெடி அடி வச்சுட்ருக்கானுங்க. இடையில போய் மாட்டுவோமா? சிறுத்தை சிக்கும், சில்வண்டி சிக்காதவே. வாங்கிக்கடா, ஒருதும் படலை. இங்கே ஐயோ போட்டோம் போல இருக்கே. மாட்டினடா, சிங்கத்தை போட்டோம். அண்ணா வாராண்டா, அவருக்கு தடி ஒரு முதல்ல வாயம் வந்துட்டான். இதை ட்ரை பண்ணோமா? வேண்டாம், அண்ணா கங்கை இருக்கு, லைஃப் கம்மியாக இருக்குது, அதை போய் ட்ரை பண்ணோம். ஓகே, இன்விசிபிள் ஆகியாச்சு. நான் போயிட்டுருக்கான். ஒரே டி ஜோலி முடிஞ்சுது. நாங்கள்லாம் ஸ்டேடி பாம், பழைய தேங்காய் பாம், முடிஞ்சு போச்சு. போட்டு தள்ளிட்டான். அவனுக்கு இச்சமாக போர் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். ஓகே, வெப்பன்ஸ் லாஸ்ட்டே கிடச்சிச்சு. இது ஒரு பைத்தியம் பிடிச்ச பாம்பு, இது எப்படியும் போட்டுடலாம். இப்பத்தில் ஃபுல் வெப்பன்ஸ் எடுக்காமலாம் போகிறேன். இதுதான் டிஸ்கண்டது. இந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எனிமே அடிக்க முடியாது, நம்மளை கிளி எடுக்க முடியாது. இந்த டைம் வந்து நம்ம லக்குனால அடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, வந்துட்டான். இதுதான் பிரச்சனை, திடீர்னு பறந்து வந்துடுவானுங்க. மூக்கா போட்டு தள்ளிட்டான். நல்லா பிளேயிங் இந்த கேம், கேரக்டர் நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். -1, ஸோ சேட். பயப்படாதடா, நான் இருக்கேன், பயப்படாத. 3 நிமிஷம்தான் போடலாம். ஓகே, கோல்டன் லெவல் வெப்பன்ஸ் கிடச்சிச்சு. போட்டு தள்ளிடா அந்த பாட்டு. போட்டாச்சு. லைஃப் எடுக்க விடுவானுங்களா? எடுக்கிட்டான். ஓகே, இந்த அணில் தலையை நான் போட முடியாது. டக்குன்னு இடையில ஒரு பேரிகார்டாக போட்டோம். ஐயோ, இங்கே ஒருத்தன் இருக்கான். இவன் வேற ட்ராப்பை வச்சுச்சே கொண்டுவானே. அவன்கிட்ட பேக்கப் லைஃப் வந்து முடிஞ்சு. நம்மளை போட்டு தள்ளிட்டான். ஒன்றையும் உடனே இல்லை, மோதணும். ஓடிடா கைப்புள்ள, தப்பிச்சு விட்டேன். இந்த லைஃப்பை வச்சு என்ன தான் பண்ண முடியும்? என்ன பண்ணலாம்? போவான், போகலாம். அவனை காணும். ஓகே, இங்கேருந்து சுத்த வேண்டியதான். வாழ்க்கை நாடகமா, ஏன் பொறுப்பே பொய் கணக்கா, ஏன் விதியே எழுதியில அந்த சாமியும் தூங்கிடுச்சு. என்ன போகிறான், அவனுக்கு லைஃப் கம்மியாக தான் இருக்குது. போய் ட்ரை பண்ணுவோமா?
அங்கே வர போக முன்னாடி நம்ம இன்விசிபிள் குறைஞ்சிருமே. கோல்டன் வெப்பன்ஸ் ஆடா, நான் வந்துட்டேன்டா. போட்டு தள்ளிடும், போட்டுட்டான்டா. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். இந்த பேஸ் ஏமோ செட் ஆகலை, இப்போ வந்ததா அப்டேட்டில், இது வித்தியாசமாக இருக்குது. ஓகே கன்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். நம்மக்கிட்ட ரெண்டு பாட்டு இருக்கானுங்க, ஒரு முதல்ல வாங்கி இருக்கான், முதல் அவனை போட ட்ரை பண்ணுவோம். பாட்டோட என்ன அடி அடிக்குது, காதோலையே கொண்டோம் போல இருக்கு. நான் எடுத்தான் சாந்த, நம்ம மெடிக்கிட்ட தூக்கிட்டோம், அவன் பயந்து ஓடிட்டான். ஐயையோ வாராண்டா, அவன் சாதாரண ஆள் இல்லை, பயத்துக்கே பயம் கட்டுவான். நான் எடுத்துட்டான் குரங்கு தலையா. அவன்கிட்ட லாங் ரேஞ்சிலையும் ஷார்ட் ரேஞ்சிலையும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ லாங் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஷார்ட் ரேஞ்சுனா, ஷார்ட் ரேஞ்ச் அட்டாக்னா அவன் கிட்ட போய் தான் அடிக்கணும். பட் அந்த குரங்குக்கெல்லாம் அடிக்க முடியாது, அவனு வந்து ஒரு ஷார்ட்டை அட்டாக்லேயே நம்ம பாதி லைஃப் காலி ஆயிடும். அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. இப்போ நான் இன்விசிபிளாக போனால் கூட அவன் நம்மளை போட்டுருவான். இப்போ பாருங்கள், ஒரு சிங்கம் போதா, இவனுக்கு வந்து ஷார்ட் ரேஞ்ச் அட்டாக் தான், கண்டிப்பாக நம்மளை போடுவான். அவன் வெயிட் பண்ணுறான், நான் வருவேன் அப்படின்னு ஒரு ட்ராப் செட் பண்ணுவோம். ஓகே வரான், ட்ராப்பில் மாட்டுவான்னா மாட்டான். அவன் எக்ஸ்ட்ரா மெடிக்கிட்டு வச்சுருந்தானா, நம்மளை தான் போடுவான். நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். மெடிக்கிட்டு வச்சுருக்கான், முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃபே இல்லை, கண்டிப்பாக நம்மளை தூக்குவோம். எவ்வளோ தான் அடித்தாலும் வாய்ப்பே இல்லை. அது அவன் லெவல் எவ்வளோ, 7 இருக்கான், நம்மளோட கம்ம அதிகமாக தான் இருக்கான், முடிஞ்சு போச்சு. ஓகே இட்ஸ் ஓகே, 5+ இருக்குது, ப்ளே பண்ணலாம். இதுலேயும் ஒன்றுன்னா, காசு இருந்துச்சுன்னா அதிகமாக கேரக்டர்லாம் வாங்கலாம், லெஜெண்டரி பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வேறு லெவலில் ப்ளே பண்ணலாம். பட் நம்ம இப்போ பேசிக்காக எப்படி ப்ளே பண்ணால் தான் ஒரு வேறு லெவல் கேரக்டர் கிடைக்கும் போதும் ப்ளே பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா எடுத்தோடனே எல்லோ கேரக்டர் வாங்கினா இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, ப்ளே பண்ண முடியாது. பார்ப்போம், நமக்கு டைம் கிடைக்கும், அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ரெண்டு பாட்ஸ் இருக்குது, அடிச்சு தூக்கே போங்கடா வெப்பன்ஸ் எடு. ஓகே இந்த மேட்ச் நல்ல வெப்பன்ஸ் கையில் இருக்குது. ஓகே அண்ணா வந்துட்டான்ல, சவுத்து மோதி யாரா நீ பார்த்தீங்களா, அவன் 7-11-7 ஆனால் பட் அவனுக்கு அட்டாக் ஸ்கில்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்ன செய்கிறது, இந்த பாட்ஸ் அடிச்சா அந்த லைஃப் பேக்கப் எடுக்கிறது, இந்த அடிக்கலனாங்க எவனுங்க லைஃப் இருக்காது. இதில் என்ன பிரச்சனைனா எல்லாருமே ஒரு பாட்டுக்கிட்ட வந்து இறங்கிடுவானுங்க. ஓகே எவனையும் அவத்தனை போடுறா, ஒரு மெடிக்கிட்டி எக்ஸ்ட்ரா கிடச்சி. ஓகே வந்ததில் ஆகும், எவனையும் அவத்தனை போடும், இதை போடுவோமா, இப்போ போதில்ல. இது வந்து கங்கர், இதுக்கு வந்து லாங் ரேஞ்ச் அட்டாக்கு, எங்கன்னாலும் நம்மளை அடிப்போம், அந்த அளவு ஒன்று விசிபிலிட்டி இருக்கும். ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம், இப்போ அதுக்குள்ளே இறங்கினா நம்மளை லைஃப் கம்மியாகும், ஓட்டுருவோம் எப்படி நம்மளை. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குற தப்பு இல்லை, அடித்து பார்ப்போம். ஓட்டான், இனி ஒரு ஷாட் அடித்தா நம்ம ஜோல் இருந்து போடுச்சு. ஸோ சேடு. ஓகே விடாமல் யோசிச்சு விசுவரூப வெற்றி, தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, முதல்ல சண்டை செய்யணும், செய்வோம். ஓகே +4 2 கில்ஸ் தான் அடிச்சிருக்கோம். இதில் பவர்ஃபுல்லாக இருக்குது யார், எல்லாம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது நம்மளை தவிர. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம லெவலுக்கு யாரும் இல்லை. இப்போ நம்ம 6 இருக்கோம்னா எல்லா கேரக்டருமே 6 இருந்தால் கரெக்டாக இருக்கும், பிளேயிங் அப்போ கிளியராக இருக்கும். நம்ம 10-11-12 வரானுங்க, அவங்களுக்கு வந்து அந்த பவர் கூட இருக்கும், எப்படின்னா ஹெல்த் அதிகமாக இருக்கும், எவ்வளோ அடித்தாலும் குறையாது, அதான் ப்ராப்ளம் இதில். ஓகே எடுத்துட்டோம், உன்ட்ட வெப்பன் இல்லை, கண்டிப்பாக போட்டலாம்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணும், கண்டிப்பாக போடலாம். இதோட பவர் வந்து சின்ன சின்ன பாம்ப்ஸ் அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். பார்த்திங்களா முட்டை மாதிரி போட்டு வச்சுருக்கு, அதில் போனோன்னா நம்ம லைஃப் கம்மியாகும். ஓகே ஒரு கங்காரம் ஆனால் கம்மியாச்சா,
ஒரு கங்காரி வரங்குறான், எவனா ஒருத்தனை அடிச்சு தூக்கணும். ஓடா ஓடா பார்த்துக்கலாம். மிஸ் ஆயிட்டான். ஏய் யாரா இவன்? ஓ, ஒரு அடி அட்டப்பட்ட இல்லை, நம்ம தான் விளாட தெரியாம விளாட்றோமா? வாங்கிக்கடா பண்டுட்டி மண்டையா. ஏய் தனியாக லைஃப் போடா. தூக்கிட்டுண்டா அவனை. ஓகே, ஒரு ட்ராப்பும் கிடச்சி அடிச்சு தூக்குறோம். வந்தா ராஜாவா தான் வருவேன். இப்போ தங்க பிள்ளாவா, இனி இதில் போனால் நம்ம லைஃப் கம்மியாகிடும். அதில் டச் பண்ணாலே இது புது ஒரு பேஸாக இருக்குது. என்ன அளவில் கொண்டாந்தானு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. போவோம். நான் போகிறேன் தனியாக. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருப்பானா? எவனும் இல்லை. போவோம். பார்த்தீங்களா, இதுவே என் ஃபேவர் பண்ணும். இந்த பேஸோட ஸ்பெஷாலிட்டி, ஒரு ட்ராப் செட் பண்ணோம், ஒரு சிங்கம் வரான். மாட்டுனானா மட்டனு, சிக்கனா சிக்கனு. மாட்டுனானா? மாட்டுடா வண்டுட்டி முண்டையா. போட்டுருவோம். லைஃபை கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. லைஃப் அப்கிரேட் பண்ணிட்டு தான் அடிச்சிருக்கலாம். இட்ஸ் ஓகே, இப்படி நம்மளோட லெவல் அதிகமாக தான் இருக்கான்.